ஓகே ஓகே சரி திரு சார் ஏன் சார் பார்த்து பயப்படுறீங்க அதாவது நண்பர் ஸ்ரீதர் வந்து ரெண்டு விஷயம் பேச்சே பேச்சு ஒலிபரப்பில் கேட்டுட்டோம் அபூர்வ சகோதரர் படத்தை பார்த்துட்டு வந்து இங்க பேசுறார்ப்பு இருக்கு வந்ததுலேருந்து குழப்பமாவே இருக்கு ரெட்ட வேடம் அப்படின்னா அவர் பேசிட்டு இருக்கிறத பார்த்தா அவங்க தலைவர் கேட்டு வந்து பேசுறாரு நான் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த தேர்தல் உறுதியாக என்ற அந்த உறுதிமொழியை நாங்கள் கொடுக்குறோம் நாங்கள் வந்து எங்கள் க காலவகாசம் கேட்டதுன்றது ந நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தவரை மிக தெளிவாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தேர்தல் நடைபெற வேண்டிய ஒரு ஆண்டு ஆனால் அப்பொழுது ஜெயலலிதா அவர்கள் தேர்தல் ஆணையத்துடன் கூட்டு வைத்துக்கொண்டு கொண்டு யார் யாருக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி என்று முதல் நாள் இரவே அவர்களது வேட்பாளர் பட்டியலும் மறுநாள் தான் தேர்தல் ஆணையம் அறிவிக்குது அப்போ அதை அடிப்படையாக வைத்துத்தான் தேர்தல் ஆணையம் அந்த தேர்தலை ரத்து செய்தது மூன்று ஆண்டுகளாக அவர்கள் வந்து தேர்தல் நடத்தலை ஒரு காரணங்கள் சொல்லிட்டு போனாங்க அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நடந்த தேர்தலில் வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து பெருவாரியான இடங்களை வெற்றி பெற்றது அதில் மறைக்கப்பட்ட சில மாவட்டங்கள் இருந்தன அந்த மாவட்டங்களில் தேர்தலாக நிறுத்தி வைக்கப்பட்டது இதெல்லாம் எல்லாம் பார்த்த ஒரு விடயம் தான் இது நண்பர் ஸ்ரீதர் பேசும்பொழுது ஒரு செய்தி என்ன சொல்றாருன்னா அவங்கள பார்த்து பயபிரதாசன் அவர் உண்மையிலே எங்களுக்கு மக்கள் மக்களை நீங்கள் எல்லாம் குழப்பினா மக்கள் என்ன பண்ணுவாங்கன்ற பயம்தான் எங்களுக்கு தவிர மக்கள் ஒரு தெளிவான முடிவை கடந்த சட்டசபை தேர்தலே அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க அது அவர் என்ன நினைச்சிட்டே இருக்கிறார் அவர் இந்த உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தவரை ஒரு அரசியல் கட்சி என்பதை கடந்து அங்கு யார் செல்வாக்கு மிக்கவர்கள் அங்க பார்க்கப்படும் அது ஒரு அடிப்படையான செய்தி அங்கே உள்ளூரில் வந்து பெரும்பாலானவர்கள் இந்த பஞ்சாயத்து தேர்தலில் வந்து அவங்க சின்னங்களில் போட்டியிடுறதில்லை அவர்களுக்கு சேச்சை சின்னங்கள் தான் பண்ணணும் ஆனால் அங்கு ஆதரவு பெற்றவர்கள் அந்த அரசியல் கட்சி அமைப்பளால் வெற்றி பெற்று நிறைய பேர் வர்றதெல்லாம் கண்கூடா பார்க்குறோம் அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இப்போ நண்பர் கணேஷ்குமார் பேசும்போது சொன்னாரு நூற்றி இருபது நாளும் முடியாது

அவர்கள் கூட்டணி எவைகளெல்லாம் நோக்கி சென்றார்களோ அவற்றை அந்த கட்சி செய்யவில்லை ஆனால் நாங்கள் செய்தோம் சொல்ல வர வேற தவறா சொல்ல வரல அவங்க கூட்டணி நம்பி போனாங்க அந்த கூட்டணி அவர்களை ஏமாற்றியது ஆனால் நாங்கள் பாட்டாளி சொந்தங்களையோ மிக பிற்படுத்தப்பட்ட மக்களையோ நாங்கள் வஞ்சிக்கவில்லை ஏமாற்றவில்லை அவர்களுக்கு நாங்கள் நல்லதுதான் செய்திருக்கோம் சொல்ல வர அதை மக்கள் புரிந்து யாருக்கு வாக்களிக்க வேண்டும் யார் தங்களுக்கு உண்மையான நண்பர்கள் உற்ற துணைவர்கள் என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள் உத்திகள் உங்ககிட்ட இருக்குதா திரு கண்ணாசன் இந்த மாதிரியான உத்திகளை முறியடிப்பதற்கு திட்டங்கள் எங்களை வேட்பாளர்களுக்கு தேடி ஆள் பிடிக்கிற கட்சி திமுக

ஒரு ஒரு கிராமத்திலும் குக்கிராமங்களிலும் நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைத்து தலைவர்கள் இருக்கிறாங்க சிறு சிறு தலைவர் உள்ளூரில் செல்வாக்கு பெற்றோர்கள் இருக்கிறாங்க அதில் மாற்று கட்டும் கிடையாது நண்பர் கணேஷ்குமார்கிட்ட சில கேள்விகள் கேட்ட பொழுது சொன்னார் நாங்கள் ஒரே ஒரு எம்பி தான் வச்சிருக்கிறோம் நாடாளுமன்றத்தில் என்னைக்காவது பேசியிருக்காரா தான் என்னுடைய கேள்வி இந்த பெட்ரோல் விலை டீசல் விலை எடுத்து ஒற்றை குரலாக ஏதாவது பேசியிருக்காரா அல்லது மத்திய அரசினுடைய மக்கள் பேசியிருக்காரா ராஜ்யசபையில் அந்த மக்கள் சீர்தூக்கி பார்ப்பாங்க இரண்டாவது இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா விலைவாசி மத்திய அரசால் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இன்றையம் தமிழகத்தை வஞ்சித்து கொண்டிருக்கிறது பெட்ரோல் டீசல் விலைவாசியால் விலையேற்றத்தால் கிராம மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் கேஸ் விலை இதே ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் தேர்தல் வெரி குட் இல்ல பழைய காலங்க நான் இப்ப சொல்றேன் பிரதமர் மானியம் கொடுக்கிறாரு எல்லாருமே கேஸ் வாங்குங்க நேரடி வங்கி கணக்க துவக்குங்க அப்படின்னு கிராமங்களுக்கு எல்லாம் இவ்வளவு சிலிண்டர் கொடுத்துருக்கோம் அப்படின்னு ஆரம்பிச்சது யாரு அப்படி கிராமங்களுக்கு சிலிண்டர் கொடுத்தோம்னு சொல்லிட்டு வெறும் இருபத்தஞ்சு ரூபா மட்டும் மானியமா கொடுத்துக்கிட்டு மற்ற கமர்ஷியல் சிலிண்டருக்கும் வீட்டு பேர் எவ்வளவு பெரிய வித்தியாசம் வெறும் இருபத்தஞ்சு ரூபா தான் வித்தியாசம் மானியத்துக்கு இருபத்தஞ்சு ரூபா தான் இதெல்லாம் கிராமத்துல எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது கிராம மக்கள் கேஸ் சிலிண்டர் விட்டுவிட்டு விறகடுப்புக்கு போகக்கூடிய காலம் வந்திருக்குது அப்ப தாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் இதற்கு காரணம் யார் என்பதை மக்கள் தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்காங்க நீங்க கிராமங்கள்ல இப்ப பொதுவாக புறந்தள்ள முடியாது இந்த நிகழ்ச்சி இப்பொழுது கிராமத்துல பார்க்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க கிராமங்களை வந்து சென்றடையாத ஊடக வீச்சே கிடையாது அந்த அளவிற்கு இருக்கும் பொழுது நிச்சயமாக மக்கள் வந்து சீர்தூக்கி பாக்குறாங்க இப்ப நண்பர் சீதர் கூட சொன்னாரு நாங்க ஹைடெக் இல்ல மக்கள் தான் ஹைடெக் அப்படின்னாரு அவர் இரண்டாயிரத்தி தேர்தலில் சொன்னாரு அதற்கு பிறகு அவர் போட்டியிட்ட அந்த ஆறு சட்டப்பேரவை தொகுதியில் அவங்க ரெண்டு சதவீதம் தாண்டி ஓட்டு அவர் தெரிஞ்சுக்கணும் அப்போ வந்து மக்கள் செல்வாக்க நான் ஒத்துக்கிறேன் உள்ளாட்சி தேர்தல் சூழல் என்பது நாடாளுமன்றத்தோட அல்லது சட்டப்பேரவை ஒப்பிட செய்ய முடியாது தேர்தல் ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் அதிகமான இடங்கள் வெற்றி பெற்றதால் ஆட்சிக்கு எதிரான அந்த மக்களுடைய கருத்துக்கள் மேலங்கி இருந்தது ஆட்சி மாற்ற வேண்டும் என்று இருந்தார்கள் அதனாலதான் கிராமங்கள்ல கூட அந்த கட்சி தூக்கி எறியப்பட்டது அதனுடைய பயிற்சி தான் எதிரொலித்தது முயற்சிகளை எடுத்து பார்த்தாங்க பண்ணி பார்த்தாங்க அப்பொழுது அவர்களால் சட்டமன்றத்தில் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை ஒரு கனவச நிறைவு டைம் அப் அதாவது நான் கேள்வி கேட்டது அரசியல் லாவணி பார்த்துக்கு நான் வரல அவர் ஆரம்பத்தில் பேசினாரு அதுக்காக சில கேள்விகள் கேட்டேன் அவர் யூடியூப் பாருங்கன்னு போயிட்டாரு அதுக்காக தான் அந்த வார்த்தையை பயன்படுத்தி தவிர யாரையும் குறைவுபடுத்தி பேசணும் இல்ல ஒரு கட்சி அந்த மாதிரி அர்த்தத்தில் நான் பேசல ஒன்று இந்த தேர்தலை பொறுத்தவரை உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் அதிகார பரவலை அடிமட்டத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது அதனுடைய துவக்கம் தான் பதவி என்று அன்றே கோட்டையில் தனது படமும் தலைவர் கலைஞருடைய படமும் பொழுது அதை எடுக்க சொன்னார் இந்த ஆட்சி என்பது கட்சி வேறு ஆட்சி என்பது வேறு மக்களுடைய நலன்தான் முக்கியம் திராவிட முன்னேற்ற தமிழக அரசு என்பது வேறு என்ற அடிப்படையில் முதலமைச்சர்கள் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த தங்க நகைகள் பத்தி சொன்னாங்க நகைகள்னு கடன் கொடுக்கலையான்ட்டு இந்த நான்கு மாதங்கள்ல